அவுஃப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு 7-8-9 பேருங்கிறாரு. 7-8-9 ஒரு சரியா யாவும் இல்லை, ஒரு 7-8-9 பேர் நாங்கள் வந்து ஒரு கூட்டமாக வந்தோம். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா துபாயூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 7-8 பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்கள் உறுதிமொழி வாங்க மாட்டீங்களா, உறுதிமொழி தர மாட்டீங்களா என்று கேட்குறாங்க. அப்போ இவங்க இந்த வந்த 7-8 பேர் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட உறுதிமொழி தர்றோம் அப்படிங்கிறாங்க. இப்படி உறுதிமொழி எடுக்கக்கூடாது, உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தால் இன்னது செய்கிறோம், இந்த மாதிரி நடக்கிறோன்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கணும், உறுதிமொழி எடுங்கன்னா உறுதிமொழி எடுக்கிறோங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வரங்காத மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பேரை கேட்குறாங்க, அலாத்து பாயூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களாப்பா. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கது பாயானாக்க, நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படி ரெண்டாவது தடவை மொட்டையா சொல்றாங்க. மூணாவது தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவரே சொல்றாரு, எங்களுக்கு உறுதிமொழி என்னன்னு தெரியாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், உறுதிமொழினா ஒன்னுன்னு வழங்கல, உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களான்னு உறுதிமொழி எடுக்கிறோம் நாங்கள் சொல்லிட்டோம். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவை சொன்ன பிறகு நாங்களே விளக்கம் கேட்டோம், அலாம நுபாயுக்க, எதுக்கு உறுதிமொழி, என்ன செய்வதாக நாங்கள் உறுதிமொழி சொல்லணும், அதை விளக்கமா சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அன்தாபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, ஓ ஸலவாத்தில் ஹம்ஸி, 5 நேர தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஓ துதி, ஓ தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இப்படின்னு இந்த மூணு விஷயம்தான். அல்லாஹ் வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, 5 வேளை தொழுகணும், கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படி சவுண்டை குறைச்சி மெதுவா ரகசியமா ஒன்று சொன்னாங்க. இந்த மூணையும் சொல்லிவிட்டு ரகசியமாக ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வலா தஸ்அலுன் நாஸ ஷய்யா, யார்கிட்டையும் எதுவும் கையேந்திராது, இதுக்கு உறுதிமொழி தாங்க. எல்லாத்தையும் மூணையும் சத்தமாக கேட்டுவிட்டு இந்த ஒன்றை மட்டும் என்ன செய்கிறாங்க, ரகசியமாக கூப்பிட்டு இதையும் சேர்த்துக்கிறோங்க. மனிதர்கள்ட்ட ஒரு காலத்திலையும் நாங்கள் கையேந்த மாட்டோம். அப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வர்றாங்க, வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி வாங்கும் பொழுது எந்த மனுஷத்தையும் எதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது சேர்த்து எனக்கு உறுதிமொழி தாங்க. அதை நாங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சோம், உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் வாழ்ற காலம் வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தினது கிடையாது, கையேந்த கூடாது என்பதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியாக வாங்கினார்கள்ங்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூலில் 1729வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சொல்ல போனா இந்த பொருளாதாரத்தில் இந்த வறுமை வரும்போது, கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டா பிறகு செத்து கொண்டு போயிட மாட்டோம். சில கஷ்டம் வறுமை வரும்பொழுதுங்க கொஞ்சம் பல்ல கடிச்சு சமாளிச்சுட்டு வைங்க, செத்தா போயிட போறோம். அந்த நிலைக்கெல்லாம் யாரும் போய் யாசகம் கேட்கறது இல்லை, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா நம்ம செஞ்சிடறோம், அடுத்த ஆள் போய் கையேந்தி போடுறோம். இப்படி ஒருத்தர் செஞ்சா அது எவ்வளவு பெரிய பாவமான காரியமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் சாலன் நாஸ் அம்பாலகும் தக்கசுரன், யார் ஒருத்தர் வந்து மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறாரோ அதுதாங்க இதுதான் கேட்கிறாரு. எது கேட்கிறாரு, எதை செத்து போயிடுவோம், ஒரு நிர்பந்தம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதுக்கு கேட்டால் அதுக்கு வந்து அந்த மூணு பேரில் வந்துடுறாரு, மூணு பேர் யாசகம் கேட்கலாம்னு இருக்குல்ல அந்த கணக்கில் வந்துடுறாரு. அப்படி இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், இருக்கிற 1,50,000 ஆகிக்கிறோம், 1,50,000, 2,00,000 ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் போய் கேட்கிறாரோ மக்கள்கிட்ட யாசிக்கிறாரோ, இப்போ இன்னமா எஸ் அலு ஜம்ரா, அவர் தீ கங்குகளை நரக நெருப்பு கங்கை தான் கேட்கிறார். நீங்க நினைக்கிறீங்க 10,000 ரூபாய் வாங்குறோம், நீ வாங்கினது 10,000 அல்ல, நரகத்தினுடைய கங்குகளை சேமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த யாசகம் கேட்கறது எப்படிப்பட்டதா இஸ்லாத்துல சொல்லப்படுது, அது நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. மான முக்கியம், கௌரவம் முக்கியம், மரியாதை முக்கியம், அந்த அந்த ரெஸ்பெக்டுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதை அவ்வளவு கடுமையான வார்த்தையில சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 1726வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸை பாருங்க, ஒரு மனிதனுக்கு அந்த அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதிகப்படுத்திக் கொள்வதற்கு கேட்கறனா என்ன, அது வழங்கணும்ல, அதிகப்படுத்த 2 ரூபாய் இருக்கு, ஒரு 50 காசு கேட்குறோம், இது அதிகப்படுத்திக் கொள்வதில் வருமா, 2 ரூபாய் 2.5 ரூபாய் போயிருமா இல்லையா, அதிகப்படுத்திக் கொள்வது என்பதற்கு பொருள் என்ன, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டு அதுக்கு அவங்க எல்லாம் நமக்கு நினைச்சிட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டாங்க. என்ன சம்பவம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேளையா வெளியே வர்றாங்க, வரும்பொழுது பள்ளிவாசல் பக்கம் வந்தா பள்ளிவாசல் வாசல்ல வந்து ஒரு ஒட்டகம் கட்டி கிடக்குது,
காலையில வர்றாங்க, பகல் காலை அவள் நகார்னு வருது. பகலுடைய துவக்கத்தில் வர்றாங்க, ஒரு ஒட்டகம் வந்து பள்ளிவாச வாசல்ல கட்டி போட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் வர்றாங்க பள்ளிவாச வாசல் பக்கம், அந்த ஒட்டகம் அங்கே கட்டி போடப்பட்டு கிடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையில ஏற்கனவே பார்க்கும்போது காலையில் 10 மணிக்கு பார்க்குறாங்க கட்டி கிடக்குது, சாயந்தரம் 4 மணிக்கு பார்க்குறாங்க அதே மாதிரி கட்டி கிடக்குது. எந்த மாதிரி அந்த ஒட்டகம் கட்டி கிடந்துச்சோ அதே மாதிரி கட்டி கிடக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரால் யாருப்பா கேட்கிறாங்க. தேடி பார்க்குறாங்க ஆளக்கானா யாருப்பா, ஓய்தான் 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 கேட்குறாங்க. ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல. அப்ப யாருடைய ஒட்டகம்னு தெரியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வந்து ரொம்ப அநியாயம், இத்தகுல்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹாயிமி, இந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்க இவைகள் விஷயத்துல நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அது காலையில கட்டி போட்டு சாயந்தரம் கட்டி போட்டு வச்சிருந்தா எவ்வளவு பெரிய அநியாயம். அது தண்ணி கொடுக்கணுமா இல்லையா, உணவு கொடுக்கணுமா இல்லையா, காலையில கட்டி போட்டு நவுத்து விடாம இருக்கிறீங்களேப்பா, என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை பார்த்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுல பட்டவையெல்லாம் சரி பண்றவங்க. நமக்கு என்னன்னு போற விளையாட்டே கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க, இருக்க போகா சிஹாகன், நீங்கள் வந்து அதில் ஏறி செல்வதாக இருந்தால் அதுல வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நிலையில ஏறி செல்லுங்கள். வறுக்க போகா சிமானன், அது நல்ல கொழுப்பா நல்ல உணவுலாம் கொடுத்து நல்ல ஒரு கொழுகொழும இருக்கிற நிலையில் அதன் மீது என்ன செய்யுங்க, சவாரி செஞ்சு போங்கள் இப்படின்னு சொல்லிட்டு. இது சொல்றது அவங்க வரல, வேற ஒரு செய்தி சொல்றதுக்கு வந்தாங்க. அந்த செய்திக்கு முன்னாடி இதை பார்த்தவன இதை சொல்லிவிட்டு நான் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் அதை கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. மண் சால இதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாசகம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றது தான் வர்றாங்க. மக்களுக்கு வந்து இந்த யாசகம் கேட்கறத பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணணும் சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த ஒட்டகம் கட்டி கிடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையும் சொல்லி முடிச்சுட்டு அவங்க சொல்ல வந்த செய்திக்கு வர்றாங்க. மண் சால இந்த உணிகி, அவனுக்கு போதுமான ஒன்று இருக்கும் பொழுது, தேவையான ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட அவன் கேட்பானேயானால் இன்னமா எஸ்தக்ஸிரும் நாரி ஜகன்னம், அவன் நரக நெருப்பை தான் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் தேடுவது எனக்கு வேணும் போய் கேட்கிறான், அவன் கேட்கிறது வந்து பொருளை அல்ல நரகத்தின் நெருப்பை தான் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா யுகுனிகி, அவனுக்கு போதுமானது இருக்கும் போது கேட்கக்கூடாதுங்கிறீங்கள, போதுமானது என்ன, எவ்வளவு ரூபா எவ்வளவு ரூபா இருந்தா கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். ஒமா யுகுனிகி, போதுமானது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலையில சாப்பிடுற உணவோ சாயந்தரம் சாப்பிடுற உணவோ இல்லாட்டி வைக்காது, அது இருந்தா கேட்காது. போய் வளர்ந்த அவங்களுக்கு வீட்டுல சோத்துக்கு தான் கேட்கலாம், நீங்க என்ன செய்யலாம், வேற ஒண்ணு அடிஷனலான வசதிக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது, கூடுதல் வசதிக்கெல்லாம் எதை கேட்கலாம், சாப்பாடு இல்ல காலையில சாப்பிடல, சாப்பாடு இல்ல பசியா இருக்குது யார்ட்டையா போய் கேளு, அந்த மூணு பேர்ல ஒடியாந்துடலாம். அல்ல காலை சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பாடு இல்ல, ராத்திரி பட்னியா கிடக்க வேண்டியிருக்கா, ஒண்ணுமே சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரொட்டி கூட இல்லைங்க, ஒரு பழம் கூட இல்லைங்க, பிஸ்கட் கூட இல்லைங்க, ஏதாவது கொடுங்க என்று ஒருத்தன் கேட்கலாம். அது அனுமதி கட்டாயம் கிடையாது, அதையும் சபர் பண்ணிக்கிற சொல்ல மாதிரி இருக்கலாம். இதை விட இன்னொன்று கவனிக்க வேணும், இந்த யாசிக்காம இருக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, பயங்கரமான கிஃப்ட் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மை யக்ஃபுல் லி, யார் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கறானோ, என்ன கேரண்டி, அல்லா எஸ்எலன் நாச செய்யா, மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன் என்கிட்ட வரணும், அல்லாவுடைய தூதரே ஒருத்தரை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து என் இடத்துல உறுதிமொழி தருகிறாரோ, அதக்கஃபலுஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்கிட்ட வந்து யார்ட்டையும் கேட்க மாட்டேன் நீ உறுதிமொழி கொடு, அது எல்லாத்தையுமே நம்ம காப்பாத்திருங்க. எப்ப நீங்க கேட்க மாட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருள் மீது உள்ள வெறி உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அட யாசிக்கவே கூடாதுன்னு இருக்குது, அவன் விட்டு 50 கிராம் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைக்க, அப்படி வந்துருமா இல்லையா. அப்ப எல்லா விதமான பொருளாதார தீமையில இருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால் அடுத்த வந்துட்டு நான் கையேந்த மாட்டேன். அதுக்குதான் ரசூலுல்லாஹ் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக சொர்க்கம் நீ நினைக்க கூடாது, இந்த ஒரு சின்ன விஷயம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்திவிடும். நம்முடைய ஒட்டுமொத்த நாணய நேர்மை சம்பந்தப்பட்டதுல நம்ம எங்கேயோ உச்சத்துக்கு போயிடுவோம். இந்த ஒண்ணுல மட்டும் நீங்க உறுதியாக இருந்து பார்த்தால் பொருளாதார ரீதியாக உள்ள எல்லா விதமான கேடுபாடுகள்ல இருந்து நம்மளை இது காப்பாற்றும். அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு உறுதிமொழி தர்றாங்க. இந்த இது அறிவிக்கிறவர் சௌபான்கிறவர். இதுக்கு பிறகு காண லா யஸல் அஹதன் செய்யா, யார்த்தையும் கேட்கவே மாட்டான் அவர். அதுக்கு பிறகு இந்த உறுதிமொழி சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே நான் உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். எந்த கட்டத்திலும் யார்த்தையும் எந்த ஒரு நேரத்திலையும் கையை ஏந்தி எனக்கு கஷ்டம் எனக்கு சிரமமா இருக்கு நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க கேட்கவே மாட்டார்.
இது சஹிஹான ஹதீஸ் தான். அபுதாவுதுல 1400வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும், பொருளாதாரம் தேவையா இருந்தாலும் வறுமையா இருந்தால் அதை சகித்து கொண்டு சபரோடு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளணும். அடுத்தவற்றை கேட்கறது தவிர்க்கணும், கேட்டுத்தான் ஆகணும் என்று வந்தால் மூணே மூணு காரியத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் நாம இருந்திருக்கிறோமா என்று பார்த்து அந்த நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் நினைஞ்சிக்கலாம். மூணு விஷயம் என்ன, பிறருக்காக ஒன்றை சுமந்து கொள்றது ஒண்ணு, எதிர்பாராமல் ஏற்பட்ட விபத்து இழப்பு திடீர்னு வரக்கூடிய புயல் வெள்ளம் தீப்பிடித்தல் கலவரம் இப்படி திடீர்னு செல்வங்கள் அழிஞ்சு போறது, மூணாவது வந்து மூணு பேர் பார்த்து இவன் வறுமையில் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு உள்ள வறுமை, மூணு பேர் நல்ல அறிவாளி விவரமான ஒரு மூணு பேர் பார்த்து இவர் பாவம் கஷ்டப்படுறாரு என்று சொல்ற அளவுக்கு உள்ள வறுமையில நாம் இருந்தால் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் குற்றம் இல்லை. இல்லைன்னா நரக நெருப்பு தான், கொலை கொள்ளை அடிக்கிற மாதிரி தான், இது திருடுற மாதிரி தான், யாசகம் கேட்கறது இது மாதிரி தான், திருடுற மாதிரி தப்பு செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி நரகத்துக்கு நம்மளை கொண்டு தள்ளுற மாதிரி இப்படி ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உருவாக்குனாங்க. இந்த போதனைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம உருவாகணும், இன்னைக்கு நம்ம மாறணும். நம்மிடத்துல இருந்தால்